அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன மாற்றங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படியாப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவியிடையே பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிற்காரர்களாக இருக்கும் துலாம் ராசியினருக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே நடந்து முடியும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். எதிர்பாராத சில சம்பவங்களும் நடக்கலாம், அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு அதிகப்படியான நாட்டமும் காணப்படும். பணவரத்தானது உங்களுக்கு அதிகரித்து கொண்டே தான் செல்லும். மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் மறைந்துவிடும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து உங்களிடம் நட்பு கரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒருபடியாக முடிவிற்கு வந்துவிடுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் உண்டாகும். வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலமும் ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியும் இருக்கலாம். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகளும் ஏற்பட போகுது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் உங்களுக்கு லாபமானது குறையாமல் தான் காணப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு சற்று தாமதமாகவே கிடைக்கப்பெறும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியோ இருக்கலாம். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களும் நீங்கிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையும் நீங்கள் காட்ட போகிறீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் கிடைக்கப் போகுது. மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமையப் போகுது. பழைய பாக்கிகள் அனைத்தும் உங்களுக்கு வசூலாகும் விடும். மேலும் புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமையும் உங்களிடம் மேலோங்கி காணப்படும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து அதன் மூலமாக அதிகப்படியான பாராட்டையும் பெறப்போறீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது மேலோங்கி காணப்படும். நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த தடைகளையும் தாண்டி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அமைப்பு இருக்குதுங்க. மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் ஏற்படும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் அதிகப்படியான கவனமாக இருக்க வேண்டும். கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்குங்க. அடுத்து சித்திரை மற்றும் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது
பாராட்டும் பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலையே உங்கள் வீட்டில் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவும் நிலவும். பிள்ளைகளின் நடத்தை உங்களுடைய மனதுக்கு நிம்மதியை தரும் வகையில் தான் இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த டென்ஷன்களும் குறைந்துவிடும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன்கள் அனைத்தும் நீங்கிவிடும். புதிய நட்புகள் மூலமாக நீங்கள் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டுங்க. அதாவது திறமையான பேச்சின் மூலமாக நீங்கள் காரியங்களை சாதிக்கும் வல்லமையை பெற்றிருப்பீங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க. தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரித்து தான் காணப்படும். அரசாங்க காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே காணப்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் 26 மற்றும் 27. மேலும் துலாம் ராசியினருக்கு இந்த மாதமானது உங்களுக்கு வழக்கமான மாதமாக அமையப் போகுது. வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாகவும் இருக்கப்போகுது. கடுமையான உழைப்பு மூலமாக நல்ல பணமும் நீங்கள் சம்பாதிக்கும் மாற்றலை பெற்றிருப்பீங்க. மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களையும் பெற போகிறீங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனமும் செலுத்த வேண்டும். மேலும் துலாம் ராசியினருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. மேலும் பணவரவானது திருப்தி தருவதாகவே அமையப் போகுது. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகளும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. தந்தை வழி உறவினர்களுடன் வீண் விவாதங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும். புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்களால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் உண்டாகப் போகுது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக சிலரின் சிபாரசி நீங்கள் நாட வேண்டியும் வரும். சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படக்கூடும். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கிவிடும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படப் போகுது. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே உங்களுக்கு காணப்படுங்க. மேலதிகாரிகள் அனுசரணையாக உங்களிடம் நடந்து கொள்வாங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சலுகைகளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது. சிலருக்கு பாணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு பன்மடங்கு அதிகரித்தே காணப்படும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தாமதமாகவே முடியுங்க. சக வியாபாரிகளிடம் நீங்கள் கவனமாக பழக வேண்டுங்க. பங்குதாரர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் வகையில் தாங்க இருக்கும். மேலும் செலவுகளுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 8, 10 மற்றும் 13. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4 மற்றும் 5. சாந்திராஷ்டிரம நாட்கள் 5 விடியற்காலை முதல் 7 வரை. பரிகாரமாக வெள்ளி அன்று லட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றியும் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்தும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தருங்க. இதுவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 எப்படி இருக்க போகிறது, என்ன என்ன பலங்கள்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என மாந்திரத்தா மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.